வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மூணு மேட்சஸ் கொண்ட ஓடி சீரிஸ் விளையாடுறாங்க. இதுல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற சில முக்கியமான இஷ்யூஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருது ஆஸ்திரேலியாவுடைய பேஸ் அட்டாக் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துக்கலாம். ஓடி ஃபார்மட்ல ஒரு பெஸ்ட் நியூ பால் போலரா இருக்காரு மிச்சல் ஸ்டாக். இன்னொரு பக்கம் பேட் கமிட்ஸ் ஓடி ஃபார்மட்ல மிச்சல் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் போலரா இல்ல, ஆனா அவரு தான் கேப்டனா இருக்காரு, அவரை தவிர்க்கவே முடியாது. ஆனா இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல மிச்சல் ஸ்டாக் விளையாட மாட்டாரு அப்படின்னு பேட் கமிட்ஸே சொல்லிட்டாரு. இது இல்லாம ஜோஷ் ஹாசில்வுட் சீன் அபாட்னு ரெண்டு பேர் பேசிஸா இருக்காங்க. ஜோஷ் ஹாசில்வுட் நியூ பால்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, அவருடைய லைன் அண்ட் லெந்த் மூலமா பேட்டர்ஸ்க்கு அவர் கன்ஃபார்ம் டஃப் கொடுப்பாரு. அதே மாதிரி ஓடிஐ ஃபார்மட்ல சீன் அபாட்டோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. இது இல்லாம இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் நேதன் எல்லிஸ். அவர் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இல்ல, ஆனா இந்தியாவுக்கு எதிரான ஓடி சீரீஸ்ல விளையாடுறாரு. ஒருவேளை மிச்சல் ஸ்டாக் மற்றும் பேட் கமிட்ஸ்க்கு ஒர்க் லோட் அதிகமானா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா நேதன் எல்லிஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம அந்த டீம்ல மூணு சீம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, மிச்சல் மார்ஷ், கேமரூன் கிரீன் மற்றும் மார்கஸ் ஸ்டாய்னிஸ். இந்த மூணு பேருமே ஒரே பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் ஓடியை மொஹாலியில் நடக்க போகுது. அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சீமர் ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுது. அதனால ஆஸ்திரேலியாவுடைய பேஸ் அட்டாக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இதுல அடுத்ததா வருது ஆஸ்திரேலியாவுடைய ஆல்ரவுண்டர்ஸ். நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல மிச்சல் மார்ஷ் தான் கேப்டன் ஆனாரு, அதனால ஒரு பிளேயிங் லெவல்ல ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிட்டாரு. ஆனா இது இல்லாம ரெண்டு முக்கியமான சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அது ஒருத்தவரு மார்கஸ் ஸ்டாய்னிஸ், இன்னொருத்தரும் கேமரூன் கிரீன். ஆனா விஷயம் என்னன்னா, இவங்க மூணு பேருமே எப்படி பிளேயிங் லெவனுக்குள்ள வர முடியும்ன்றதான் கேள்வியே. இன்னொரு பக்கம் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரான கிளென் மேக்ஸ்வெல்லர் இருக்காரு, அவர் கன்ஃபார்மா பிளேயிங் லெவனுக்குள்ள வந்துருவாரு. ஆனா மிச்சல் ஸ்டாக் மாதிரியே கிளென் மேக்ஸ்வெல்லும் ஃபர்ஸ்ட் ஓடியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது, அதை பேட் கமிட்ஸ் உறுதிப்படுத்திட்டாரு. இந்த மூணு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல மிச்சல் மார்ஷ் கன்ஃபார்மா பிளேயிங் லெவனுக்குள்ள இருப்பாரு, ஏன்னா டேவிட் வார்னர் கூட அவர் தான் ஓப்பனிங் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிராவிஸ் செட்டுக்கு இப்போ ரிஸ்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, மார்கஸ் ஸ்டாய்னிஸ் வெர்சஸ் கேமரூன் கிரீன், இந்த ரெண்டு பேரில் யாரை செலக்ட் பண்ணுறது தான் இப்போ கேள்வியே. ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சமீபத்தில் சரியாமையில. இந்தியாவில் கேமரூன் கிரீனை விட மார்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் அதிகமாக நல்லா விளையாண்டுருக்காரு, மேபி அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமில் ஆல்ரவுண்டர்ஸ் நிறையா இருந்தாலும் கூட யாரை உள்ளே கொண்டு வருது அப்படின்றது அந்த டீம் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கு. அடுத்ததாக வருது ஆஷ்டன் அகருடைய இடம். பவுலிங் ஆல்ரவுண்டரான ஆஷ்டன் அகர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுடைய பெஸ்டான செகண்ட் ஸ்பின்னராக இருக்காரு. போன தடவை நடந்த இந்திய சீரீஸில் அவர் ஒரே மேட்ச்ல தான் விளையாடினார். சென்னையில் நடந்த மூணாவது ஓடி மேட்ச்ல ரெண்டு முக்கியமான விக்கெட்ஸ் அவர் தான் எடுத்தார். அதே மாதிரி பேட்டிங்கும் அவர் நல்லா விளையாடுறாரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல முக்கியமான கட்டத்தில் ஒரு 48 ரன்ஸ் அடிச்சார். ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவுடைய பிளேயிங் லெவலில் சில கேள்வி இருக்கு. ஆடம் சாம்பா மற்றும் தன்வீர் சங்கா இவங்க ரெண்டு பேருமே லெக் ஸ்பின்னர்ஸ், அவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் இருப்பாங்களான்ற கேள்வி. அடுத்த கேள்வி, கிளென் மேக்ஸ்வெல்லை நம்பி அவருக்கு ஃபுல் ஸ்பெல் கொடுப்பாங்களா? அடுத்த கேள்வி, ஆஸ்திரேலியா மூணு ஸ்பெஷலிஸ்டான ஃபுல் டைம் சீம் போல சேர்க்குவாங்களா? இப்போதைக்கு ஆடம் சாம்பாவும் மேக்ஸ்வெல்லும் தான் கரெக்டான ஸ்பின் ஆப்ஷன்ஸாக இருக்காங்க. ஒருவேளை ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தேவைப்படணும்னு நினச்சாங்கன்னா மேர்னஸ் லப்ஷகனே உள்ளே கொண்டு வரலாம். இதில் வர அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னருக்கு ஓப்பனிங் பார்ட்னர் யாருன்றது. இப்போ டேவிட் வார்னருக்கு ஓப்பனிங் பார்ட்னர் அப்படின்னாலே டிராவிஸ் ஹெட் தான் இருப்பார். ஆனால் அவருக்கு ரிஸ்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு, இப்போ அவருக்கு பதிலாக தான் மிச்சல் மார்ஷ் இருக்கார். போன தடவை அவர் இந்தியாவுக்கு வந்தபோது மூணு இன்னிங்ஸில் 194 ரன்ஸ் அடிச்சிருந்தார், ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா, மிச்சல் மார்ஷ் ஒரு டெம்பரரி ஓப்பனராக இருக்கார். ஸோ அதனால் மிச்சல் மார்ஷ் ஓப்பனராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதன் காரணமாக டிராவிஸ் ஹெட் வர்ற வரைக்கும் மேத்யூ ஷாட் அல்லது ஜோஷ் இங்கிலீஸை ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேத்யூ ஷாட்டோட லிஸ்டியே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான சீரீஸில் நல்லா விளையாண்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ஜோஷ் இங்கிலீஸை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேட்டராக தான் இருக்காரு. இப்போ மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப் டீமில் இல்லை. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய ஓப்பனிங் ஸ்லாட் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்க போகுது. ஸோ இந்தியாவுக்கு எதிரான ஓடி சீரீஸில் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இதுதான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.